ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக காரியங்களை முன்வைத்து ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். இந்த நேரத்திலே 134வது சங்கீதத்தை நாம் வாசித்து தியானித்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகின்றோம். 134வது சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து அந்த 3 வசனங்களையும் வாசிக்கலாம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 3 அழகான வசனங்கள். ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. ராக்காலங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஆலயம். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, ராக்காலம் என்று சொல்லும் பொழுது இரவு நேரம். இரவு நேரத்திலே தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் என்ற வார்த்தை, 1 முழுநேர தேவ ஊழியர்கள். ஆனால் பொதுவாக ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரே என் ஊழியக்காரர் என்றும் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஊழியக்காரன் சொல்லும் பொழுது உடனே முழுநேர ஊழியர் என்றே நினைத்து விட முடியாது. ஏன்னா அன்றைக்கு ஊழியக்காரங்களுக்கு பேரு ஆசாரியர்கள், லேவியர்கள். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்கள் என்ற வார்த்தை சில இடங்களில் முழுநேர ஊழியர்களுடைய காரியங்களை காட்டும், சில இடங்களில் எல்லா தெய்வ மக்களுடைய காரியங்களையும் காட்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய மக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இரவு நேரத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவோம். அல்லேலூயா. விழிப்பு ஜபங்கள், முழுஇரவு ஜபங்கள் வைக்கும் பொழுது எல்லா தெய்வ பிள்ளைகளும் சேர்ந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்ய கடவோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்தரிக்க கடவோம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பஸ் இல்லாவிட்டாலும் ஆட்டோ காசு கொடுத்தாவது வந்து இரவு நேர கூட்டங்களில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்ய கடவோம் சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் ராக்காலங்களில். இன்னும் வந்து ராக்காலம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் வழிதெரியாமல் இருண்டு போகிற சூழ்நிலைகள், திடீர் நெருக்கங்கள், பாரங்கள், துக்கங்கள், தோல்விகள், பிசாசினுடைய போராட்டங்கள், பாவத்தினுடைய போராட்டங்கள், மனிதர்களுடைய போராட்டங்கள், இப்படிப்பட்ட எதிர் சூழ்நிலைகள் வரும் பொழுது அது ஒரு இரண்ட காலம்தான். ரொம்ப நெருக்கங்களும் வேதனைகளும் பயமும் துக்கமும் கலக்கமும் உண்டாகிவிடும். அந்த ராக்காலத்தில் யார் யார் இருக்கிறீர்கள், அவர்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா திடீரென்று அப்படி ஒரு ராக்காலத்தில் தள்ளப்பட்டு விட்டார். சத்துரு சூழ்ந்து விட்டான் பட்டணத்தை. அந்த அசீரியனுடைய படைகள் வந்து சூழ்ந்து கொண்டன. ஒரு ராக்காலம் வந்து விட்டது. அந்த ராக்காலம் வந்த உடனே அந்த மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் எந்த விதமான ராக்காலங்களாக இருந்தாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆலயங்கள் நமக்கு பக்கத்திலே ஆண்டவர் தந்திருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிற ஒரு பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கும் பொழுது இதை நன்றாக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது,
அன்னாளை போல அன்னால் அந்த பாரத்தை வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்குள், அந்த கூடாரத்துக்குள், ஆராதனை கூடாரத்துக்குள், சீலோவிலிருந்து ஆராதனை கூடாரத்துக்குள் பிரவேசித்து அந்த பாரத்தை ஆண்டவரிடத்திலே வைத்தாள். அன்றைக்கு அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ தேவனை ஆராதிக்கிற இடம் விசேஷமானது. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. சிலருக்கு சர்ச்சு வெகு தூரமாக இருக்கும். நினைத்தவுடன் ஓடி ஓடி சர்ச்சுக்கு போக அல்லது வர முடியாது. சிலருக்கு சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் திறக்கும், மற்ற நேரம்லாம் அடைத்து தான் கிடக்கும், உள்ளே போக முடியாது. இங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. 24 மணி நேரம் ஓப்பன் தான். அல்லேலூயா. அப்படி ஒரு சைஸில் தான் ஆண்டவர் இந்த சர்ச்சையே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். அடிக்கொருக்கா வரலாம். ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது வந்து ஒரு 10 நிமிஷம் ஜோ பண்ணிட்டு போவோம், அப்படி செய்யலாம். கடைக்கு போகும்பொழுது கொஞ்சம் ஒரு காமன் நேரம் முன்னாடி புறப்பட்டு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் சர்ச்சில் வந்து முக்கியமான சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜோ பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகலாம். காலையில் வேலைக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க, எத்தனை பேருக்கு அது பிரயோஜனம்? ஆனால் எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனம். என்னுடைய சண்டே ஸ்கூல் நாட்களிலே ஒரு சம்பவம் சொல்லி தந்தார்கள். ஜிம் என்ற ஒரு தம்பி, அவன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூட காம்பவுண்டிலே ஒரு சின்ன சர்ச்சு சேப்பல் இருக்குமா, சிற்றாலயம். அந்த சர்ச்சு எப்பொழுதும் திறந்தான் வச்சுருப்பாங்களாம், யார் வேணாலும் போய் ஜெபிக்கலான்னு சொல்லி. அப்போ இந்த தம்பி மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சாப்பாட்டு இடைவேளை, 1 மணிக்கு பெல் அடித்தோடனே எல்லாரும் ஒரே ஸ்கூலு தெரியாதா, பெல் அடித்து வெளியே விட்டால் எப்படி இருக்கும், அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவன் நேராக பெல் அடித்தோடனே ஓடி போய் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் முழங்கால் போட்டு ஒரு சிறு ஜபம் செய்வான். சின்ன பையன் ஒரு சிறு ஜபம் செய்வான். செஞ்சுட்டு அப்புறம் ஓடி வந்து சாப்பிட்டு பிள்ளைகளோடு விளையாடிட்டு திரும்ப அடுத்த கிளாஸுக்கு போவான். இது அவனுடைய வழக்கம். ஒரு சமயம் திடீரென்று இவனுக்கு ஒரு வியாதி வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டான், பெட்டில் இருக்கிறான். ஸோ இவனுக்கு அந்த டைம் வருது, 1 மணி நேரம் நெருங்கி வரும்பொழுது இவனுடைய உள்ளத்துல, நான் எப்பவும் சர்ச்சில் ஓடி போய் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு எனக்கு பெட்டிலேருந்து இறங்க முடியலையே, அப்படி வேதனையோடு இருந்தானான். கரெக்டாக 1 மணி ஆகும் பொழுது திடீரென்று அவனுடைய அறைக்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. இயேசு அங்கே வந்தார். அல்லேலூயா. வந்து சொன்னாரு, ஜிம், ஜீசஸ் ஹஸ் கம் அப்படின்னு சொன்னாராம். ஜிம், இயேசு வந்திருக்கேன். இவனும் அந்த சர்ச்சில் ஓடி போய் என்ன செய்வானா, ஜீசஸ் ஜிம் ஹஸ் கம் அப்படிதான் ஜோம் பண்ணுவானா. ஒவ்வொரு நாளும் போனோடனே இயேசுவே ஜிம் வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஏதாவது சொல்லி ஜோம் பண்ணிட்டு அவன் ஓடி போயிடுவான். அதே மாதிரி இயேசு அவனை சந்தித்து அவனுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தரும் கைவிட மாட்டார், அவரும் தேடி தேடி வருவார். அல்லேலூயா. அதனால் இது ஒரு நல்ல அனுபவம். ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 2வது வசனம், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து, தூக்கி எடுத்து கர்த்தரை என்ன செய்யுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கைகளை கர்த்தருக்கு நேராக எடுத்தல், இது ஒரு அழகான அனுபவம். கர்த்தருக்கு நேராக கைகளை எடுத்தல், இது வந்து பொதுவாக ஒரு அர்ப்பணத்தை காட்டும். கைகளை உயர்த்துகிறதுங்கிறது சரணடைகிறேன், அர்ப்பணம் என்பதை காட்டுகிறது. யுத்தத்திலே எதிரி வீரர்களிடத்திலே இவர்கள் சிக்கி கொண்டார்கள்னு சொன்னால் ஜீவன் தப்பணும்னு விரும்பினா உடனே ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ரெண்டு கைகளை என்ன செய்வார்கள், உயர்த்துவார்கள். அப்படி கையை உயர்த்தின பிறகு ஒருத்தன் சுட மாட்டான், அவன் வந்து அரெஸ்ட் பண்ணுவான், பண்ணி கொண்டு போவான், கொல்ல மாட்டான். அப்படி இந்த சரண்டர் ஆகிறதுக்கு தான் என்ன செய்கிறது, கைகளை உயர்த்துகிறது. அதே போல் நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மூச்சு கூட வெளியே போனது உள்ளே வரணும்னாலும் அவர் கையில் தான் இருக்குது. ஆமேன். அதனால் நம்ம எல்லாரும் கர்த்தரால் வாழுகிறோம்,
கர்த்தருக்கே அடிமைகளா இருக்கிறோம். நமக்கு அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டாலும் எல்லாரும் யாருக்கு அடிமைகளாக தான் இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு தான். அவர் கையில தான் எல்லாருடைய ஜீவனும் நாசியின் சுவாசமும் மற்றும் எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆமென். அப்போ நாம வந்து அந்த சரண்டர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்பது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துல வந்தா ஆண்டவர் பாதத்திலே விழுவது தான் நமக்கு முதல் வேலை. பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலிகள் இஷ்டத்துக்கு செலுத்துவார்கள். ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒவ்வொரு முறை எருசலேமுக்கு வரும்பொழுதும் சர்வாங்க தகன பலி, என்னை சர்வ அங்கமாக என்ன செய்கிறேன், என் சர்வ அங்கமும் என் அவயவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு அர்ப்பணம். புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 12:1 கர்த்தரதை சொன்னார், உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. எனவே அந்த அர்ப்பணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த கைகளை எடுத்தல் உயர்த்துதல் சொல்லும் பொழுது ஆபிரகாமை நினைவுக்கு வருகிறது. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவையும் மக்களையும் பொருட்களையும் மீட்டு கொண்டு திரும்ப வருகிற வழியிலே சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்தித்து சொன்னான், ஐயா எங்களுக்கு உயிர் தப்பினது பெரிய பாக்கியம், ஆகவே நீங்கள் அந்த கொள்ளை பொருள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிடுங்க, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி சன்மானம் போல அவன் அதை கொடுக்கும்படி பேசினான். அவன் பேசி முடிச்சதா உண்டு ஆபிரகாம் தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தான். அல்லேலூயா. நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று ஒரு காரியம் வரவே கூடாது. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய தேவனுக்கு முன்பாக என் கைகளை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். கையில வச்சு திணிச்சிருவான்னு நினைச்சானோ தெரியல, கையை என்ன செஞ்சிட்டாரு, உயர்த்திட்டாரு ரெண்டு கையும். உங்ககிட்ட இருந்து ஒன்றும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டை. அடுத்தவன் பொருள் வேண்டாம், அடுத்தவனுடைய ஒரு பொருளினாலே ஒரு பிரயாசத்தினால நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு ஆழமான அழகான பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையின் கைகளை அவன் உயர்த்தினான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு நேராக கைகளை எடுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டைகளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இது ஒரு நல்ல விசுவாச பிரதிஷ்டை. அடுத்தவர் பொருள் வேண்டாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். இது ஊழியக்காரர்களுக்கு 100க்கு 100 நிறைந்திருக்க வேண்டிய ஒரு பிரதிஷ்டை. ஆமேன். அதே போல தேவ பிள்ளைகள் விசுவாச மக்கள் எல்லாருக்குமே இது என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். நம்ம வந்து அடுத்தாள் கையை எதிர்பார்க்கவே கூடாது. ஈவன் பெற்றோர், பெற்றோரிடத்துல எதிர்பார்க்கறது ஒரு பக்கத்துல நியாயம் என்று சொன்னாலும் அவங்களா தரட்டும், கேட்டு வாங்குற வேலை வேண்டாம் என்று சொல்லியே ஒரு நல்ல திட்டமான எண்ணத்தோடு நாம் பிரயாசப்படுவோம். அந்த பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவை வந்தா அங்கதான் கைய உயர்த்தும். அல்லேலூயா. ஆண்டவரே தாரும், அதுக்கு வெக்கப்படவும் கூடாது, அதை கேட்காம இருக்கவும் கூடாது, கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனுஷன்கிட்டையும் வாய் திறந்து என்ன செய்திடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. சில வேளை மறைமுகமாகவும் வெளிப்படுத்தக்கூடாது. நம்முடைய தேவை என்னது இருக்கிறது என்று இந்த ஆள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடட்டுமே, ஒருவேளை நன்மை செய்தாலும் செய்வாரே என்று சொல்லி மறைமுகமாகவும் அங்கு தெரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம். 100% ஆண்டவர் தெரியும், என்னை போஷிக்க, என்னை உடுத்து வைக்க, என்னை வழிநடத்த அவருக்கு தெரியும் என்று நல்ல தைரியத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணித்து போக வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று, மோசே, அமலேக்கியர் மோசேக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுது மோசே யோசுவாவின் கீழாக ஒரு கூட்டம் ஜனங்களை நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள் என்று அனுப்பிவிட்டு மலையின் மேல் ஏறி தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார். அல்லேலூயா. அந்த கையை அப்படியே உயர்த்தியே வச்சிருந்தார். ஒரு கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், கை தளர்ந்து தாழும் பொழுது அமலேக்கியன் சத்ரு மேற்கொண்டான். அப்பொழுது ஊரும் ஆரோனும் மோசே கைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆச்சரியமா இருக்குது, கையை எலும்ப பிடிச்சு நடத்தியிருப்பாங்க, நரம்ப பிடிச்சு நடத்தியிருப்பாங்க, நரம்புக்குள்ள ஓடக்கூடிய ரத்தத்தை பிடிச்சு நடத்தியிருக்க முடியுமா?
கை என்ன ஆயிருக்கும்னே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கை அப்படியே பிடித்து நிறுத்தினார்கள். அப்போ தான் யுத்தம் ஜெயிக்கும். அல்லேலூயா. சில வேளை கொஞ்சம் கடின ஜபங்கள் தான், கொஞ்சம் கடின ஜபங்கள். அப்போ அந்த கடின ஜபங்கள்லையும் நம்ம உடனே இதாக நினைக்கக்கூடாது, சரி தியாகத்தோடு ஜபிப்போம், சரீரம் வலித்தாலும் கொஞ்சம் ஜபிப்போம், இப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஜபிப்போம், அப்படி இருந்தாலும் ஜபிப்போம் என்று சொல்லி மோசையை போல அந்த கையை கீழே விட்டுறக்கூடாது என்கிற ஒரு இதில் எப்படியாவது ஜபிக்கணும் என்று ஒரு வைராக்கியத்தோடு செய்யும் பொழுது பெரிய ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. எனவே பிரதிஷ்டையாகிய கரம் உயர்ந்திருக்கணும், அர்ப்பணிப்பாகிய கரம் உயர்ந்திருக்கணும், பிரதிஷ்டையாகிய கரம் உயர்ந்திருக்கணும், ஜபமாகிய கரம் என்ன செய்யணும், உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா. இன்னொன்று, மோசையுடைய கை வரும் ஜபமாகிய கரம் மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நன்றாக தெரியும், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது, மோசையின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நேராக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அமலேக்கு தேவனுடைய சிங்காசனம்னு சொன்னால் கர்த்தருடைய ஆளுகை, அவருடைய சித்தம் இதுதான். ஒருத்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார்னா அவர் விரும்புறதை செய்வார், ஆளுகை செய்வார், நடத்துவார். அதுதான் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன், அவர் சித்தத்தை செய்வார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், அதிகாரத்தை வெளிப்படுத்துவார். அந்த சிங்காசனத்துக்கு, அதாவது தேவ சித்தத்துக்கு, தேவ ஆளுகைக்கு அமலேக்கினுடைய கை எப்படி இருக்குது, விரோதமாக இருக்கிறது. அதான் அமலேக்குக்கு வந்து மாம்சம் என்று சொல்லுவோம், மாம்சம். இந்த மண்ணின் மாம்சம் எப்பொழுதுமே தெய்வீக கிரியைக்கு எதிரான ஆலோசனை தான் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அது நேச்சுரல் சுபாவம் அல்லது இயற்கை. அதுக்கு வந்து நல்லது சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த மண்ணே கெட்டுப்போன மண், பாவம் நிறைந்த மண். அதுலேருந்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். இந்த மாம்சமும் பாவத்தில் வந்தது தான், பாவத்தில் பறந்து வந்தது தான். அதனால இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பது இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ இது சொல்கிற ஆலோசனை எல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லும், கேட்காமலே சொல்லும். ஆனால் எல்லாமே ராங் ஆலோசனைகளாக தான் இருக்கும். மனுஷ இஷ்டங்கள், விருப்பங்கள், உலக ஆசைகள் இதுதான் இருக்கும் அதில். ஆகவே நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம மாம்சம் ஒரு அமலேக்கியனாக இருக்கக்கூடாது. அது எப்பவும் ஆண்டவருக்கு எதிராக செய்துட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல தான் நம்முடைய கை, நம்முடைய ஆவி கர்த்தருடைய சித்தம்தான் நடக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கும் பொழுது இந்த அமலேக்கியனாகிய மாம்சம் தளர்ந்துடும், அது கீழே போயிடும், நம்முடைய ஆவி மேற்கொண்டுரும். அல்லேலூயா. அதான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக. எப்பொழுதும் போராட்டம் தான், உள்ளே போராட்டம் தான். ஆவியில் வசனம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது, தேவனுடைய சித்தம் தான் செய்யணும்னு ஆசை வருது. அடுத்த நிமிஷம் உலகத்தை நினைச்சா அப்படியே கீழே இழுத்துருகிறது, இந்த போராட்டம். அப்போ இதில் தான் மோசையின் கை உறுதியாக இருந்தது போல தேவ சித்தம் நடக்கணும், தேவனுக்கு வெற்றி உண்டாகணும், தேவ ஜனத்துக்கு வெற்றி உண்டாகணும், உறுதியாக இருந்த மாதிரி நம்முடைய உள்ளமும் கர்த்தருடைய கிரியைக்காக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நம்முடைய கைகள் உயர்த்தப்படணும். சர்ச்சில் வந்து அல்லது தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்ம சித்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடாது. ஆண்டவர் இதை செஞ்சு தாரும், இதை செஞ்சு தாரும், இதை செஞ்சு தாரும். அது முதல்ல ஆண்டவர் சித்தமானு நீங்கள் யோசித்தீங்களா? ஒரு நேரமாவது அந்த வார்த்தையை கேட்டிங்களா? ஆண்டவரை நான் இப்படி செய்யட்டுமா, இதை நான் வாங்கட்டுமா, இந்த இடத்துக்கு நான் போகட்டுமா? அது வந்துச்சா மனசில்? அது இல்லாமல் சும்மா நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு தாரும் தாரும்னா அது வந்து நல்ல பழக்கம் அல்ல. ஒரு உண்மையான விசுவாசி, கிறிஸ்துவின் சீஷர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். கடைசி வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர் யார்? வானத்திலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். என்ன பெரிய வார்த்தை! அவர் நினைச்சா எந்த ஆசீர்வாதத்தையும் தரலாம். வானமும் அவருடையதான், பூமியும் அவருடையதான். சகலத்தையும் உண்டாக்கினவர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடு. ராக்காலம் பகற்காலம் என்று பாராமல் கர்த்தரை தேடு, கர்த்தரை ஸ்தோத்தரி. உன் கையை எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராக எடு. அப்பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை என்ன செய்வார்?
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பூமியின் ஆசீர்வாதமா, வானத்தின் ஆசீர்வாதமா, சரீரத்துக்கு எடுத்ததா, அல்லது பூமிக்கு எடுத்ததா, அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா, பரலோக பொக்கிஷமா, எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அது எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சியோன் என்ற வார்த்தை ரெண்டு இடத்தை குறிப்பிடுகிறது. ஒன்று, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு சியோன் என்ற ஒரு பெயர். சியோனில் கர்த்தர் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு உருவக பெயர் மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆனால் நித்தியத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு புதிய எருசலேம் என்று தான் பெயர் போட்டிருக்கிறது பைபிளில். அந்த புதிய எருசலேம், அதுக்குள்ள ஒரு சியோன் தனியாக ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி சிலர் பேசுகிறார்கள். எழுத்தின்படி லிட்ரலாக அப்படி இருக்குன்னெல்லாம் நம்ம அடித்து பேசக்கூடாது, பைபிளில் தெளிவாக இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரியபடி கர்த்தர் இருக்கிற இட சியோன். அல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய சமூகம், அது எழுத்தின்படி ஒரு இடம் என்று வாதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் இருக்கிற இடம் மகிமையான சியோன். அல்லேலூயா. இன்னொன்று, சபை. சபை வந்து சபைக்கு இன்னொரு உருவக பெயராக சியோன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடத்துல பைபிளில் நம்ம படிக்கும் பொழுது சியோன் என்று சொல்லி இருப்பது சபையை குறித்த தீர்க்க தரிசனங்கள், சபையில் உள்ள காரியங்கள் அதன் மூலம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே சபையாகிய சியோனிலே கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆமென். இந்த சபையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சபையிலிருந்து அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, சபை கூடுதலுக்கு வரும் பொழுதெல்லாம், ஜபத்துக்கு வந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும், ஆராதனைக்கு வந்தாலும் சரி, ஆசையோடு வாஞ்சையோடு வரணும். இன்னைக்கு ஆண்டவர் வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. உங்கள் தாய் வீட்டுக்கு போனால் சகோதரிகளுக்கு தெரியும், தாய் வீட்டுக்கு போனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு போவீங்க. சின்ன வயசுலே சாப்பிட்ட மாங்காய் மரம் அங்கே நிற்குது, இப்போ நல்ல ஏப்ரல் மாதம் மாம்பழம் கிடைக்குமா, அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வரணும், சக்கப்பழம் வாங்கிட்டு வரணும், என்ன எதிர்பார்ப்போட போவார்கள். சும்மா வெறுங்கையை அனுப்புவாங்களா? தாயார் அனுப்ப மாட்டார்கள். அவள் கொடுத்ததுக்கு மேலே ரெண்டு வாங்கிட்டு தான் சகோதரிகள் புறப்படுவார்கள். அதை மாதிரி இதான் உங்கள் தாய் வீடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு. அப்போ அது மாதிரி ஒரு வாஞ்சையோடு வரணும். ஆண்டவரை இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், அநேகருக்காக ஜபிக்கிறோம், தேசங்களுக்காய் ஜபிக்கிறோம், சபைகளுக்காய் ஜபிக்கிறோம், ஊழியங்களுக்காய் ஜபிக்கிறோம், எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, எனக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமே, இதை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்து எடுத்துட்டு போற மாதிரி தான். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த வசனங்களை அடிப்படையாய் வைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கான ஜெப நேரம். நீங்கள் கர்த்தரிடத்திலே பேசுங்கள். நான் சில வார்த்தைகளை ஆவியானவர் ஏவுவது போல சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். நீங்கள் உங்கள் காரியங்களை, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் முன்னால வைத்து நல்ல ஆண்டவட்ட மனம் திறந்து பேசுங்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டுமா? துதியுங்கள். அவரிடத்தில் கேட்க வேண்டுமா? கேளுங்கள். அவருடைய பாதம் பற்றி ஒன்று போராட வேண்டும் என்று தோன்றுகிறதா? போராடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்க வேண்டுமா? கர்த்தரிடத்திலே கேளுங்கள். எது வேண்டுமானாலும் ஆமீன். விடுதலையோடு, விடுதலையோடு உங்க உள்ளத்துல எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கலாம், சில நெருக்கங்களோடு வந்திருக்கலாம். ராக்காலத்தில் நிற்கிற அனுபவத்திலே உங்க வாழ்க்கை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். இப்ப மனம் திறந்து, வாய் திறந்து ஆண்டவரிடத்தில் அதெல்லாம் பேச தொடங்குங்கள். உங்கள் ராக்காலத்தை குறித்து, உங்கள் பிரச்சனையை குறித்து, உங்கள் கஷ்டத்தை குறித்து ஆண்டவரிடத்துல வாயை திறந்து நீங்க சொல்லி பாருங்க. அன்றைக்கு அன்னாளுக்கு உண்டான ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். அவளுக்கு அந்த ஒரே ஜபத்துல துக்க முகம் மாறிவிட்டதாம். துக்க முகம் மாறிவிட்டது. ஜபத்துக்கு துக்க முகத்தோடு வந்திருக்கலாம். இந்த ஜபம் முடிந்து போகும் பொழுது அந்த துக்கம் மாறிவிடும். இருதயத்தில் இருக்கிற துக்கம் மாறிவிடும். நம்பிக்கை வந்துடும். இயேசு எனக்கு இதை தருவார், செய்வார். நல்ல உறுதியான நம்பிக்கை வரும். தனிமை மாறும். சிலர் தனிமையினால ரொம்ப வாட்டப்படுகிறீர்கள். நீங்க ஆண்டவர் நோக்கி இப்ப வாய் திறந்து பேசுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருவீர்கள். ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. வாய் திறக்கணும். எல்லாரும் வாய் திறந்து
உங்களுக்கு மனசுல என்ன பேச தோன்றுகிறதோ அது அப்படியே ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. பெரிய பிரகாசம் வரும், பெரிய விடுதலை வரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல நல்ல, இந்த நேரத்தை ஒருத்தர் கூட வீண் அடித்து விட கூடாது. எல்லாரும் பேசணும் ஆண்டவரிடத்துல, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நல்லா பேசுங்க. கர்த்தரிடத்திலே கர்த்தர் விடுதலையை தருவார், கர்த்தர் விடுதலையை தருவார், கர்த்தர் விடுதலையை தருவார், கர்த்தர் விடுதலையை தருவார், கர்த்தர் விடுதலையை தருவார். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Amen. Hallelujah, 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 hallelujah. Oh, glory, 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 glory. கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தேவனுடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்று ஒரு நிரப்பப்படுதல் உண்டாகும்படியாய், குறைகள் நீங்கும்படியாய், அற்புதங்கள் நடக்கும்படியாய், கட்டுகள் மாறும்படியாய், துக்கங்கள் மாறும்படியாய், இன்று ஒரு விசேஷித்த கிரியை கர்த்தருடைய ஆவியானவர் செய்தருளும், 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 செய்தருளும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்முடைய தாசர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். வாழ்க்கையிலே ஒரு ராக்காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா, வாழ்க்கையில் ஒரு ராக்காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து எங்கள் கைகளை உமக்கு நேரா எடுக்கிறோம், எங்கள் கைகளை உமக்கு நேரா எடுக்கிறோம், எங்கள் கைகளை உமக்கு நேரா எடுக்கிறோம். எங்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கம் வருவதாக, எங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை வருவதாக, எங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் வருவதாக, ஓ ஒரு வார்த்தை விளங்குவதாக. ஒவ்வொருவருக்கும் இடத்தில் வார்த்தைகள் உண்டப்பா, ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தை உம்மிடத்தில் உண்டு தகப்பனே. அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நாதா, அந்த வார்த்தையை கொடுப்பீராக, வார்த்தையை கொடுப்பீராக, வார்த்தையை கொடுப்பீராக, வார்த்தையை கொடுப்பீராக. யார் யார் எந்த கட்டுகளுக்குள் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஓ ஆவியிலே கட்டுகளா, சரீரத்திலே கட்டுகளா, ஆமேன். பணத்திலே, பொருளிலே, ஆமேன். வாழ்வாதாரங்களிலே பலவித தடைகளா, கட்டுகளா, இயேசுவின் நாமத்தில் சகல கட்டுகளும் அகன்று போகும்படியாய், ஒரு அற்புத வாசல் திறக்கும்படியாய், ஒரு விடுதலை உண்டாகும்படியாய். என் தகப்பனை, எதை உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே நீங்க கிரியை செய்ய தொடங்குங்க, நீங்க கிரியை செய்ய தொடங்குங்க. எதை அன்னாளை போல உங்க பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களோ, எந்த எதிர்ப்புகள் போராட்டங்களை எசைக்கிய ராஜாவை போல உங்க பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார்களோ, எந்த பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சிரமைப்படுகிற அனுபவங்களை எசைக்கியாவை போல உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்களோ அதிலே நீங்க இப்பொழுது கிரியை செய்ய தொடங்குங்க. எசைக்கியா முதல் விசை ஆலயத்தில் வந்தவுடனே தேவகிரியை தொடங்கிவிட்டது, தேவகிரியை தொடங்கிவிட்டது, தேவகிரியை தொடங்கிவிட்டது. இன்று எனக்காக ஒரு தேவகிரியை தொடங்கட்டும், எங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு தேவகிரியை இங்கே ஆரம்பமாகட்டும். உலபல புக்கபல துர கலப ஷலபௌரியாதரா சந்தோனா உரபல பர பக்கபர துர கலப ரபல மௌதரா சந்தல பக்கமௌரியந்தலா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு இரக்கம் கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனிடத்திலே எல்லாருக்கும் ஒரு இரக்கம் உண்டாவதாக. இன்று எங்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக, ஒவ்வொருடைய வேலைகள் தொழில்களுக்காக, ஒவ்வொருடைய ஊழியத்திலே, ஆமீன், பிரைஸ் தி லார்ட், எங்கள் சரீரங்களிலே உமது ஒரு கிரியை தொடங்கட்டும் ஐயா, உமது நன்மையான ஒரு கிரியை தொடங்கட்டும் ஐயா, உமது விடுவிக்கும் கிரியை தொடங்கட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, தேவ மகிமை வெளிப்படும்படியான, தேவ மகிமை வெளிப்படும்படியான ஒரு கிரியை தொடங்குவதாக, ஒரு கிரியை தொடங்குவதாக. ஹல்லேலூயா, ரிபல பஷந்துர துரபல புகமன துரகமன மௌஷல பௌரி அந்தல ரிக்கல வரப துரப ஷல பல பல பா ஓ ரபல வரப ஷல பதுரப துரபல பஷந்தல பகமௌரி அந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போகையில் ஆம்பே சுகம் அடைந்தார்கள், சுகம் அடைந்தார்கள். அந்த கிரியை இப்பொழுதே தொடங்கட்டும், அந்த கிரியை இப்பொழுதே தொடங்கட்டும். எங்கள் சரீரங்களில் சுகமளிக்கிற கிரியை தொடங்கட்டும், பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலை தருகிற கிரியை தொடங்கட்டும். ஆமே, நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுதலை வாழ்வு அளிக்கிற இயேசுவின் ஒரு கிரியை இன்றைக்கு வாழ்க்கைகளில் தொடங்கட்டும், 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 தொடங்கட்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே போராட்டங்கள், வீட்டுக்குள்ளே பயங்கள், கலக்கங்கள், வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டைகள், அடிக்கடி மன வருத்தங்கள், அடிக்கடி பலவிதமான தாறுமாறின் கிரியைகள், இவைகள் எல்லாம் மாறி அந்த வீடு சமாதான தாபரமாய் மாறும்படியாக, கர்த்தர் வசிக்கும் இடமாய் மாறும்படியாக ஒரு கிரியை என் தேவன் தொடங்கோ. செய்து முடிக்கிற தேவ கிருபை, செய்து முடிக்கிற தேவ கிருபை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவர், இப்பொழுதும் ஒவ்வொரு காரியங்களை எனக்காய் செய்து முடிக்கிறவர். சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற விண்ணப்பங்களை அங்கீகரியும், வாலிபர்களுடைய வாயிலிருந்து எழும்புகிற விண்ணப்பங்களை அங்கீகரியும், பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வருகிற விண்ணப்பங்களை அங்கீகரியும். கஷ்டத்தோடு, பாரத்தோடு, நெருக்கத்தோடு, மனவேதனையோடு, கண்ணீரோடு, பெருமூச்சுகளோடு அப்பா மடத்திலே கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து எது புறப்பட்டு வருகிறதோ அந்த காரியத்தில் ஒரு கிரியை உண்டாகணுமே. இந்த ஜப வேளையில் சரீரங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, சரீரங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. நோய்களுக்கு முடிவு கட்டிவிடும், நோய்களுக்கு முடிவு கட்டிவிடும், எல்லா பலவீனங்களுக்கு முடிவு கட்டிவிடும், அற்புதத்தை செய்துவிடும், அதிசயத்தை செய்துவிடும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கோ, என் கிருபை உனக்கு போதோ, சகல நோய்களை நீக்கி சுகம் அளிக்கிறார், உம்முடைய தழும்புகளால் குணம் ஆனோ, நீர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் வயது கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாகும்படியாய். ஆமீன். அதிசயம் நடப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், புதுப்பிக்கிறவர், இந்த சாவுக்கீனமான சரீரத்தை நீர் உயிர்ப்பிக்கிறவர். தண்ணீர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆகாரங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சீயோ உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா, இந்த உபவாச ஜபத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் இந்த உபவாச ஜபத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. அந்தியோகியா சபையின் உபவாச ஜபத்திலிருந்து பவுலின் ஊழியத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், பவுலின் ஊழியத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், உலக நாடுகளை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆமீன், பற்பல பாஷைக்காரரான மக்களை ஆசீர்வதித்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபையின் உபவாச ஜபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டது, ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டது, உலகமெல்லாம் பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்று இந்த சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, இந்த சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, இந்த உபவாச ஜபத்திலிருந்து என் வாழ்வை ஆசீர்வதிப்பா, எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன். வெளியே தெரியாத வேதனைகள், ஆமென், வெளியே சொல்ல இயலாத பல பரிதாபங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு தேவனுடைய திட்டவட்டமான கிரியை, இன்றைக்கு இந்த வேளையிலே கர்த்தரதை பொறுப்படுத்த நிற்கும் பொழுது
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது உனக்கு இன்றைக்கு ஆரம்பமாகிறது. உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா, உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தி மறுபடியும் அவன் இருந்த உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை ராஜா நியமித்தா, அதுபோல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. நீ வெட்கப்பட மாட்டாய், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறோம். உங்க அதிசயங்களை, உங்க பெரிய காரியங்களை, உங்க பலத்த செய்கைகளை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்விலே பெற்றுக் கொள்ளுகிறோம், எங்கள் வாழ்விலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பா, நாங்கள் கேட்கிறதை தருகிறேன், நாங்கள் கேட்கிறதை ஆமென் அப்படியே தருகிறேன், அப்படியே தருகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிட மாட்டா, உன்னில் தம்முடைய கிரியை ஆரம்பித்தவர் பாதி வழியில் நிறுத்த மாட்டா. அவர் உன்னை அழைத்து அழைப்பு மாறாது, அவர் உனக்கு அருளின கிருபை வரங்கள் மாறாது. அவர் உண்மையில் வைத்த திட்டம் அநாதியான திட்டம், ஆதி அநாதியான திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்னே, நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர் அவர். உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறாது. அவர் சொன்ன வார்த்தையே தரையிலே விழவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ அவருடைய சொத்தல்லவா, நீ அவருடைய சுதந்திரம் அல்லவா. உன் மேல் அவர் அன்பாயிருக்கிறார், உன்னை உயர்த்துவார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. உள்ளங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துக்கங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கவலைகள் வருத்தங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவதாக. Hallelujah. உலரபலி விக்கமன மனதில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களில் ஒரு மாற்றத்தை தந்து எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்க படி கிருபை செய்தருளும் ஆண்டவரே. முறுமுறுப்புகளுக்கும் வருத்தங்களுக்கும் தேவையில்லாத கவலையின் சிந்தைகளுக்கு பாரத்தின் நினைவுகளுக்கெல்லாம் எங்கள் உள்ளத்தை நாங்கள் இடம் ஆக்காதபடி கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே உங்கள் பல. ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த சந்தோஷத்தால் நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. கிருபை, 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 கிருபை. Hallelujah, hallelujah. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்குள் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். உலபா பரக்கலா ஷபராது நசிமானகலபா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க எங்களுக்குள் ஆரம்பித்திருக்கிற அந்த புதிய காரியத்துக்காக ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இன்னும் உம்மை நோக்கி பார்க்கிறோம், இன்னும் உம்மையே நம்பிக்கொண்டிருப்போம்.
இன்று உபையை பற்றிக் கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை. ஆமே, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை விருதாவாய் அவர் கரம் பிடிக்கவில்லை. கரம் பிடித்தவர் உன்னை கரை சேர்ப்பார். கரம் பிடித்தவர் உன்னை உயர்த்தி உயர் ஸ்தலங்களில் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்தில் எல்லா தேவ பிள்ளைகளும் வந்து சேர்ந்து பரீட்சைகள், பொது பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நினைத்து எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரலோபிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தொட வேண்டும். எல்லாருக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த ஆபத்து, மோசங்கள், தீமைகள் ஒருவரை அணுகாமல் காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்விலோ, அவருடைய வீட்டிலோ, வீட்டு பக்கத்திலோ, இனத்தார் ஜனத்தாருக்குள்ளேயோ எந்த ஒரு அவசரப்பட்டு செயல்படும் காரியங்களும் வராதிருக்கும்படி சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றாக படிக்க கிருபை தாரும் அப்பா, புரிந்து கொள்ளும் கிருபையை தாரும், நினைவாற்றலை தாரும், பரீட்சையில் கேள்விகளை புரிந்து ஏற்ற விடைகளை எடுத்தெழுத உதவி செய்யும், அந்த விடைகள் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்த நேரத்தில் கரெக்டாக ஞாபகத்துக்கு வர உதவி செய்யும் அப்பா. நீர் கிருபை செய்வீராக. எந்த மன உளைச்சலோ, ஆண்டவர் வித்தியாசங்களோ இல்லாதபடி அமைதலோடு சமாதானத்தோடு அமர்ந்து பரீட்சைகளை எழுத, நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண உதவி செய்ய அப்பா. அவர்கள் எதிர்பார்க்கிறதை விட, ஜெபிக்கிறதை விட நல்ல மதிப்பெண்களை கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்காக அடுத்து வைத்திருக்கிற உயர் கல்விகளுக்கான வாசல்களை திறக்க வேண்டும். அந்த படிப்புகளுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் ஒரு பாடத்திலும் தோற்று போகக்கூடாதப்பா. ஒரு பிள்ளைகளும் ஒரு பாடத்திலாகிலும் தோற்று போகக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் அதிகமான மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண வேண்டும் கர்த்தாவே. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். அவருடைய எக்ஸாம் அறைகளை கர்த்தர் ஆளுகை செய்யும். பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்களின் வளாகங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யும். எக்ஸாம் சூப்பர்வைசர்ஸ் ஆகி வருகிறவர்களை நீர் ஆளுகை செய்யும். சகலத்தையும் ஆளுகை செய்யும். அற்புதமாய் நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. அப்படியே நம்முடைய பொது கன்வென்ஷனுக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஒரு விசை கூட ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த ஸ்தாபனத்தின் பொது கன்வென்ஷன்
தேவன் இதை ஆசீர்வதிக்க வேண்டும். இதன் மூலம் இந்த முழு ஸ்தாபன ஊழியங்களிலும் ஒரு புதிய கிரியை உண்டாக வேண்டும். ஆமென். தேவையில்லாதவைகள் மாற்றப்பட்டு கர்த்தர் விரும்புகிறவைகள் வர வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம். தடைகள் தகர்க்கப்பட்டு வழிகள் திறக்கப்பட வேண்டும். ஊழியங்களில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு ஊழியங்கள் அநேகருக்கு பயன் தர ஆரம்பிக்க வேண்டும். கனியற்ற மரங்களை போல் இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் செழித்து வளர வேண்டும். நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, விசுவாசிகளுடைய வாழ்க்கைகள் உயிர்ப்பிக்கப்படணும். ஊழியக்காரருடைய வாழ்க்கையும் ஊழியமும் உயிர்ப்பிக்கப்படணும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் இந்த கன்வென்ஷன் பிரயோஜனப்பட வேண்டும். ஆண்டவரே, எல்லா ஜனங்களை கத்த சந்தியும். அப்பா, ரட்சிக்கப்படாத மக்கள் வந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்காய், தேவ கிரியைகளை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்காய் என் தேவன் ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த கன்வென்ஷனுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாதா, பெற்றுக்கொள்ள வேண்டும் நாதா. பரிசுத்தாவியானவர், ஆமென், ஜனங்களை நிரப்பணும், ஜனங்களை நிரப்பணும், ஜனங்களை நிரப்பணும். ஒருவர் கூட வந்தவர்கள் வெறும் பாத்திரமாய் திரும்ப சொல்லாதபடி எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் உமது ஆவியினால் நிரப்பும். அந்நிய பாஷையின் வரத்தை கொடும், தீர்க்க தரிசன வரத்தை கொடும், ஆவியின் வரங்களால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் உணர்த்தப்படுவார்களாக, நல்ல உறுதியான தீர்மானத்துக்குள் வருவார்களாக, அவர்கள் ஆமென் ஞானஸ்நானம் எடுப்பார்களாக. தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேறுபாட்டின் விஷயத்திலே வெளிச்சம் இல்லாதவர்கள் அநேகர் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. வேறுபாட்டின் உபதேசத்தை குறித்த வெளிச்சத்தை உள்ளங்களிலே வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நல்ல சீர்திருத்தங்களை மக்களுடைய உள்ளங்களிலே கொடுமையா. எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாசிகள் எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்த தவறு உணர்த்தப்பட்டது, நான் திருந்தினேன், கர்த்தர் அதுல எனக்கு ஜெயம் தந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களிலே திருந்துவதற்காக, சுபாவங்கள் திருந்த, செயல்கள் திருந்த, வார்த்தைகள் திருந்த, பார்வைகள் திருந்த, சிந்தனைகள் திருந்த, நோக்கங்கள் திருந்த, ஆமேன், திருத்துகிற கர்த்த எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யணும். நான் உங்களுக்கு தந்த உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமா இருக்கிறேன்னு சொன்னீரே ஆண்டவரே. அது போன்ற ஒரு வசனத்தின் சுத்திகரிப்பு ஜனங்களுக்குள் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். Glory. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜோமனுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, தேவனே, திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. எங்கள் ஊழியர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வாங்க, விசுவாச மக்களை கொண்டு வாங்க. அப்பா, சுற்றிலும் இருந்து திரளான ஜனங்கள் வரட்டும். இதுவரைக்கும் இந்த சபைக்குள்ள கால் வைத்திராத மக்கள் ஆமேன் வர வேண்டும். அநேகர் வர வேண்டும், அநேகர் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆமேன் அவர்களை அழைத்து வாரும். குடும்பம் குடும்பம், கிராமம் கிராமமாய் கடந்து வரக்கூடிய ஒரு கிரியை நடப்பியும் ஐயா. இந்த சுற்று வட்டாரங்கள் அநேகரை கொண்டு வாங்க. மலை பிரதேசங்கள், கடலோரங்கள், எல்லா பகுதிகளிலும் அநேக மக்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணங்கள்ல இருந்து, கிராமங்கள்ல இருந்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய மதத்து மக்கள் திரளாய் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படட்டும் ஐயா. வல்லமையான கரம் வெளிப்படட்டும். ஊழியக்காரர்களை எழுப்பித்தாரோ. நீர் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்ட தனி நபர்களை, குடும்பங்களை ஆண்டவர் தாமே ஊழியத்திற்காய் அழைத்து வேறுபடுத்த வேண்டும், ஊழியத்திற்காய் கொண்டு வர வேண்டும். ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் எழும்பி வர வேண்டும். கிராமங்கள், பட்டணங்கள், ஆமென், தேசங்கள், தீவுகள் சந்திக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களை, மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புங்கப்பா. வியாதிகள் சுகமாகும்படி, பிசாசுகள் ஓடும்படி, பல கட்டுகள் உடையும்படி அற்புதங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும், உங்க நற்செய்தி பலமாய் அறிவிக்கப்படட்டும் ஐயா.
எந்த எதிர்ப்புகளோ தடைகளோ எந்த எதிர் சிந்தனைகளோ போராட்டங்களோ ஆண்டவரே உள்ளேயோ வெளியேயோ எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடி நடத்தும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மறுபடி பரவாதபடி கர்த்தரதை நிறுத்திவிடும், கர்த்தரதை நிறுத்திவிடும், கர்த்தரதை நிறுத்திவிடும். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நான்காம் அலை என்று சொல்லுகிறார்களே அது வராதே போகட்டும், அது அப்படியே மங்கி போகட்டும். காத்தருளும் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் பாதுகாவல் தாரும். விருந்துகளிலே உமது ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அந்யோன்ய பக்தி விருத்தியும் உண்டாக நீர் உதவி செய்வீராக. சகல காரியங்களை பொறுப்படும் உங்க வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, சிறிது நேரம் உங்க பரிசுத்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு நேராய் கரங்களை எடுத்து சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொண்டோம். நிச்சயமாய் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு புதுக்கிரியை நீர் தொடங்கி இருக்கிறீங்க அப்பா, அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுகள் உடைந்திருக்கிறது, தடைகள் தகர்ந்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையில் அதை கண்டு சந்தோஷப்பட்டு உமை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். ராக்கால ஜபங்களை உயிர்ப்பித்து தாரும். சர்ச்சிலே வந்து ஜபிக்கிற ஜபங்களை அதிகமாய் உயிர்ப்பித்து தாரும். உங்களுக்கு நேராக அர்ப்பணிப்பின் கரங்களை, பிரதிஷ்டையின் கரங்களை, விசுவாசத்தின் கரங்களை, ஜபத்தின் கரங்களை, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற அர்ப்பணிப்பின் அந்த வைராக்கியமான அந்த சித்தத்தின் அந்த கரங்களை நாங்கள் உயர்த்தி நிற்க உதவி செய்யும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சபையாகிய சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதியும், உடைய வாசஸ்தலமாகிய சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து நாளை பரிசுத்த ஆராதனையில் மகிமையான கிரியைகளை செய்யணும். கர்த்தருடைய பந்தி ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாட்களில் கன்வென்ஷனுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஜெபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் தேவ ஆளுகையும் பிரசன்னமும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் தேவைகள், இந்த கட்டட வேலைகள் துரிதமாய் நடக்கிறது, அவைகளுடைய தேவைகள் சகலத்தையும் நீர் சந்தித்து நாங்கள் ஆண்டவரே மீதி எடுக்கத்தக்க வண்ணம் இந்த கன்வென்ஷன் முடிவிலே எங்களை ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படும். ஜெபிக்க விட்ட காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆமென். சமயத்துக்கேற்ற சகாயர் அல்லோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.